சந்தேக குணம் இருந்தால் என்ன விளைவுகள் என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அது சகஜம், பெண்களை பார்க்கறதால குற்றம் நண்பா. கொஞ்சம் அட்ரஸ் ஏட்ட சனியாந்த என்ன ஏன் அந்த பொண்ணை பார்த்துட்டு பிரச்சனை. அடி ஏமா, நான் சும்மா ரோட்ல போய் பார்த்துக்கிட்டு சொன்ன இப்படியெல்லாம் சேர்ந்தப்பட என்ன செய்யறதுண்ணா? இல்லை இல்லை, நீ அவ உத்து உத்து பார்த்தேன்டா, பிரச்சனை வந்ததுதான். அப்போ அது என்ன, இல்லறத்தானா இருந்தாலும் மனைவி அறிஞ்செடுத்து நடந்துக்கொள்ளணும். மனைவி சந்தேகப்படியும் நடக்கக்கூடாது. சந்தேகப்பட்ட மனைவி வந்து அது அட்டமச்சனின்னா சரி, மனைவி தூய்மையானது தான், அப்படி வாசல் நின்றுக்கிட்டு தான் போகுது. எதுக்கு நிற்கிறேன்னா, இப்போ நீ வாசல் ஏயா கட்டி வச்சா எல்லாம் செவத்து அடைச்சி போடுவேண்ணா, அப்படி செவத்து அடைச்சா நான் வெளியே போக மாட்டேன் இல்லையா? இது ஒரு இவ்வளவு சந்தேகப்பட்டான்னு என்ன, உயர்ந்த பண்புள்ள மகள், உயர்ந்த பண்புள்ளவன் சந்தேகப்படுறான். அவன் யாருண்ணா? அவன் ஏட்டச்சனிண்ணா. கணவன் மேல் சந்தேகப்படுற வரவுக்கு மீறி செலவு செய்வா, கட்டுப்பாடே இருக்காது. வரவுக்கு மீறி செலவு செய்வா, கணவன் மேல் சந்தேகப்படுவா, குழப்பத்தை உண்டு பண்ணுவா. அவன் அட்டமச்சனி. மனைவி தூய்மையானவன் நல்லவள் தெரியாமல் அவள் யூகத்தின் அடிப்பில் சந்தேகப்படுவான். அவன் ஏட்டச்சனிண்ணா, ஏட்டச்சனிக்கும் அட்டமச்சனிக்கு தான் ஆக பொழுது பொழுது பொறிவுட நடக்கும். சென்ற விடத்தாள் செலவிடா தீதுரி நன்றி. தீதுனா தீமை நீக்கி, மனம் போனபடி போகாமல், பொறிப்புடன் போ சென்ற வழியை போகாமல் தடுத்து நன்மையானவற்றில் போகணும். யோகத்துக்கு மட்டும் சொல்ல, யோ ஞானத்துக்கும் சொல்லியிருப்பான். அந்த வல்லும் பெரிய ஆட்சி எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறான். சென்ற விடத்தால் செலவிடா தீதுரி நந்தியின் பால் உயிப்பது அறிவு. தீமையை நீக்கி நந்தியின் பால் உயிப்பது, நல்ல காரியத்தை பொறிப்புடன் செலவு செய்யணும். காட்டுக்கு போய் சொல்லி சொன்னாவன், இங்கே தான் இருந்தாவன் 20-25 வருஷம். தவத்தை மேற்கொள்ற என்ன வேணும்னா, தவத்தை மேற்கொள்ளும் போது பாசிப்பயிறு, பச்சரிசி, பசும்பால், பசு நெய் வேணும். தவம் மேற்கொள்ள பிராணம் செய்யும் போது மேல் உஷ்ணம் வரும்போது வல்லாரசூரனும் சத்திசாரண பேர் சிவகரந்தை இது போன்ற பழங்கள் இது போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தவம் வாசி பழக்கம் வரும்போது இது கொடுத்ததான் அந்த உஷ்ணத்தை தணிக்க முடியும். காட்டுக்கு போனால் முடியாது, இதே நாட்டில் தான் இருக்கணும். இதே இருந்து தான் அந்த காரியத்தை சாதிக்கணும். சென்ற விடத்தால் செலவிடா, நீ சித்தி பெறும் வரையில் பொறிவுடனே அடக்கி வைத்துக் கொள்ளணும். பொறிப்புடன் அடைக்காவிட்டால் நிச்சயமாக நீ எடுத்துக்கொண்ட பிறவி அடிபட்டு போ. அது இல்லாதானா இருந்தாலும் அவனுக்கு ஆபத்து தான், குடும்பத்தை கொட்டு, குடும்பத்தில் வந்து குழப்பத்தை உண்டு பண்ணிடும் பொறிப்புடன் அடைக்காவிட்டால். அப்போ சென்ற விடத்தால் செலவிடா தீதுரி நன்றியும் பண்ண, நல்லதில் கவனம் செலுத்து, தீமையில் செலுத்தக்கூடாது. தவ முடிகிற மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணுமா? இப்போ இதுக்கு என்ன சிறப்பறிவு இருந்தால் போதுமாண்ண? சிறப்பறிவு இல்லை வெட்டியறிவு. திருவள் துணை வேணும்ண்ணா, சிறப்பறிவு வேணும். திருவள் துணை இல்லாமல் நீ வெல்ல முடியாது. பொறிப்புடனே வெல்லுவது சின்ன விஷயம் இல்லை, அது சாதாரண வரும், அது தெரிய பெரிய உள்ள. அது மாதிரி பெரிய பிள்ளை அழைக்கிறதுக்கும் ஆசி இருக்கணும். உடம்பு கஷ்டப்படு, உன்னோட இவனுக்கு சொல்லப்படி கேட்கணும்லப்பா. பிள்ளை அந்த காமதேகம் இருந்தால் என்ன செய்வான்? மனசு எவ்வளோ தான் கட்டிப்படுக்கிறது, இப்போ கட்டுப்படுத்த முடியுமா? அது பூந்து அது பாட்டு போயிட்டே இருக்கும். இவன் இவனோட கட்டுக்கு அகப்படாது. பொறி புலன் அடங்கிய காலே பரி பூர்ண பொருள் வந்து வாய்க்கும் மப்பளை நேரம் மஸ்தான் சாய்ப்பிடு. பொறி புலன் அடங்கிய காலே மெய் வாய் கண் பொறி புலன் என்பது அதால் அது கண்ணு பொறி கண்ணால் பார்த்து புரிந்து கொள்வது புலன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.